السلام عليكم ورحمة الله وبركاته. الله كي إلا بقولم. ஒருத்தருடைய வீட்டில் ஒரு கெஸ்ட்டு போய் ஒரு மாதம் தங்குறதுக்காக போயிருந்தாங்களாம். அந்த கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிட்டார் அவர். அது மட்டும் இல்லை, அவரும் நல்ல ஒரு ஆடையெல்லாம் உடுத்திக்கிட்டு ஐவேளை தொழுகையும் தொழுது, இல்லைனா அவர் தப்பாக எடுத்து போகிறோம் அப்படின்றதுக்காக சரியான முறையில் தொழுது, குரானை ஓதி பேணுதலாக அந்த ஒரு மாதம் அந்த கெஸ்ட்டு அவர் கூட இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு, அதுக்கப்புறம் மறுபடி பழைய மாதிரி அலங்கோலமாக ஆகிட்டாராம். அதுபோல் ரமதானை வந்து நம்ம ஒரு கெஸ்ட்டு மாதிரி ட்ரீட் பண்ணிடாமல், இந்த ஒரு மாதம் நம்ம கூடி இருந்த இந்த ஒரு மாதம் வரைக்கும் நம்ம சரியான முறையில் தொழுது, அழகான முறையில் குர்ஆன் ஓதி, கரெக்டாக நம்மளுடைய டியூட்டிஸ் எல்லாமே சரியான முறையில் செய்து, அதுக்கப்புறமா இந்த ரமதான் நம்மளை விட்டு பிரிந்து போனோடனே நல்லபடியாக வழி அனுப்பி வச்சுட்டு மறுபடியும் பேக் டு ஃபார்ம் ஆகிடாமல், அல்லாஹ் இந்த ஈமான் என்ற இந்த பேட்டரியை ரமதான் என்ற மூலிமா ஒரு சூப்பர் சார்ஜ் பண்ணியிருக்கான். இந்த பேட்டரி சூப்பர் சார்ஜோட அந்த சார்ஜோடு இருந்து அது அடுத்த வருட ரமலான் வரைக்கும் இன்ஷால்லா அதே சார்ஜோடு இந்த வண்டி ஓடி, மறுபடி கொஞ்சம் சார்ஜ் கம்மியாகும் போது அல்லாஹ் அந்த ரமலானை மறுபடி கொடுத்து நம்மளுக்கு தொடர்ந்து இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கணும். அல்ஹம்துலில்லா, தெளிவான முறையில் பிறையை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் கொடுத்தா, பிறையை நல்லபடியாக பார்த்தோம். ஈத் முபாரக். அல்லாஹ் நம்மளுடைய அமல்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான கூலியை நம் அனைவருக்கும் இன்ஷா அல்லாஹ் வழங்குவானாக. அடுத்தடுத்த வருடம், இந்த வருடம் எப்படி நம்ம ஜகாத் கொடுத்தோமோ, அடுத்தடுத்த வருடம் இன்னும் நிறைய அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்து, இந்த வருடம் ஆயிரங்களில் கொடுத்தவங்க அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் லட்சங்களில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நிறைய நமக்கு பரக்கத் செய்து, சரியான முறையில் கணக்கிட்டு அழகான முறையில் நம்ம ஜகாத்தை பேணுதலாக ஒவ்வொரு ரமலானும் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. எப்படி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காலத்தில் இந்த ஜகாத் பணத்தை பெறக்கூடிய அளவுக்கு ஏழைகளே இல்லாத அளவு அவங்க கரெக்டான முறையில் அவங்களோட ஆட்சி இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு பைத்துல் மாலை அமைச்சு அதன் வழியாக அவங்க ஏழைகள் நம்ம கிட்ட வந்து கேட்கணும்னு இல்லை, பைத்துல் மாலை அமைச்சு அதன் வழியாக அவங்க வந்து அவங்களோட வீடுகளுக்கு தேடி போய் சென்று அவர்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் ஜகாத்தை வசூல் பண்ணி ஏழைகளுக்கு சரியான முறையில் போய் சேரக்கூடியதை உறுதி செய்தாங்க. அதுபோல் நம்மளும் இன்ஷா அல்லாஹ் ஒரு பைத்துல் மால் நம்மளுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளில், நம்ம முஹல்லாவில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் பைத்துல் மால் நல்லபடியாக அமைச்சு உமர் பின் கத்தாப் ரலியல்லா தஆலா அன்ஹு செய்ததை போல் நம்மளும் சரியான முறையில் ஜகாத்தை பேணுதலாக கொடுத்து, சரியான முறையில் கணக்கிட்டு பேணுதலாக கொடுத்து, நம்ம கொடுக்குறோம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்காம கரெக்டாக கணக்கிட்டு கொடுத்து, அதன் மூலிமா அல்லாஹ் நமக்கு நிறைய கூலிகளை வாரி வழங்கணும் இன்ஷா அல்லாஹ். தக்கபல்லாஹ் மின்னா வமின்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.